மனைவியை நம்புங்கள். முதலில் சந்தேகம் கொள்ளாதீர்கள். மிகப்பெரிய நோய் அது. சந்தேகிப்பது முதல் பெரிய நோய். அது போன்று பெண்கள் சந்தேகப்படுவப்படும் அளவிற்கு நடந்து கொள்ளக்கூடாது. சந்தேகப்படுவது ஆண்களுக்கு மிகப்பெரிய நோய். அது போன்று பெண்கள் என் கணவன் என் மீது சந்தேகப்படும் அளவிற்கு நடந்து கொள்ளக்கூடாது. உறுதியான நம்பிக்கையோடு, ஒரு நம்பிக்கையோடு, சந்தேகம் இல்லாத வாழ்க்கையோடு அமைந்தால்தான் அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இல்ல, இவனுடைய மூளையெல்லாம் குழம்பி 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 ஷைத்தானுடைய கட்டுப்பாட்டில் சென்று அந்த பெண்ணை தலாக்கு விடும் அளவிற்கு இந்த சந்தேகம் அவனை கொண்டு செல்லும். பல குடும்பங்களுடைய பிரிவு சந்தேகத்திலிருந்து எழுந்தது. அல்லாஹ் இந்த நோயிலிருந்து நம்மை பாதுகாப்பான். ஏழாவது, கணவன் மனைவியுடைய முடிவை, மனைவி ஒரு முடிவை கொடுத்தால் அதை மதியுங்கள். இவ என்ன எனக்கு முடிவு கொடுக்கிறது ஒரு பொம்பளை அப்படின்னு சொல்லி தள்ளி போடாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கை என்ன செய்வதென்று தெரியாமல் வருகிறார்கள். சஹாபாக்கள் கட்டுப்படவில்லை, உள்ளே வருகிறார்கள். யாருடைய அறைக்கு? கவலை என்று வரும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் யாருடைய அறைக்கு சென்றார்கள்? யாருடைய அறைக்கு? மனைவியின் அறைக்கு சென்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். இன்னைக்கு வீட்டுக்கு போனாதான் கவலை, வெளியே வந்தாலும் சந்தோஷம் இருக்கு இவனுக்கு. ஏ, இவன் மனைவியை அதோடு பழகவில்லை. மனைவியிடத்தில் எதை பகிர வேண்டுமோ பகிர்ந்த அந்த நட்பை அங்கே ஏற்படுத்தவில்லை. நண்பனுக்கு முதலிடம் கொடுத்து மனைவியை பின்னால் தள்ளினான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அறைக்குள் நுழைந்தவுடன் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதருடைய முகத்தில் இருந்த கவலையை நான் அறிந்து கொண்டேன். ஒரு கணவனுடைய முகம் உள்ளே வரும்பொழுது எப்படி இருக்கிறது மனைவி பார்க்க வேண்டும். அது அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். உள்ள வந்த உடனே எங்க ஜோயா அலிகாஸ்ல ஒரு 10 பவுன் வாங்கிட்டு வந்துருவோமான்னு சொல்றீங்க. அவன் கோபத்தில் இருக்கும்போது என்ன ஆகும்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதரை ஏன் இந்த கவலை, ஏன் இந்த கவலை? அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், என் தோழர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படவில்லை. இப்படி நிகழ்ந்து விட்டது. உம்ராவை செய்யாமல் கொண்டு வந்த ஆடுகளை அறுத்து செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டேன், ஆனால் செயல்படுத்தவில்லை அவர்கள். அல்லாஹுடைய தூதரை ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் சென்று செயல்படுத்துங்கள், உங்களை பின்தொடரும் உங்கள் தோழர்கள். லா இலாஹா இல்லல்லாஹ். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுடைய தூதர் வெளியே சென்று தங்களுடைய தலையை மடித்தார்கள். உம்ராவுடைய கடமையை முடித்ததற்கு பதிலாக ஆடுகளை அறுத்தார்கள். சஹாபாக்கள் அதை பின்தொடர்ந்தார்கள். உம்மு ஸலமா இல்லையே எங்களுடைய மனைவிமார்கள் கேட்காதீங்க. லா இலாஹா இல்லல்லாஹ். கட்டுப்படுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் செல்வத்தை வரக்கத்தை வைத்திருக்கிறான். எட்டாவது, இந்நேரமும் பொறுமையை கையாளுங்கள் அல்லாவிற்காக. உங்கள் மனைவி கோபப்பட்டால் உங்கள் மனைவிக்காக பொறுமையை கையாள வேண்டாம். நீங்கள் உங்கள் மனைவிக்காக அந்த பெண்ணிடத்தில் அன்பையும் பாசத்தையும் கோபத்தையும் காட்ட வேண்டாம். அல்லாவிற்காக காட்டுங்கள். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனின் மனைவி கோபப்பட்டால் நான் அதை சகித்து கொண்டால் அல்லாஹ் எனக்கு கூலி கொடுப்பான் என்பதற்காக காட்டுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கூலி கொடுப்பான். இதை கொண்டு அல்லாஹ் எங்களை சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பான் என்று காட்டுங்கள். அல்லாஹ் அதை உங்களுக்கு சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பான்.